ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஒரு டைட்டிலை பற்றி தான் வந்திருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு 40 லட்சரூபா பட்ஜெட்டில் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடை வந்து நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். அதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெயினான ஏரியாவில் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மெயினான இடத்துல தான் இந்த வீடு வந்துட்டு அமைஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்திங்க அப்படின்னா 1.5 சென்ட் லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டை கீழே மேலன்ட்டு டியூப்ளெக்ஸ் டைப்பில் கட்டி வீட்டுக்கு உள்ள அவங்க பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க் பார்த்திங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வெளியே வரும்போது இந்த வீடை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர்ற அளவுக்கு எல்லாமே வந்துட்டு பார்த்து பார்த்து தெளிவாக பண்ணியிருக்காங்க. வீட்டோட லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மெயினான ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்குது. நம்ம வீடை சுற்றியுமே நிறைய வீடுங்க இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வீட்டிலேருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபேமஸான ஸ்கூல் வந்துட்டு லொக்கேட் ஆகிருக்குது. அண்ட் நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நேஷ்னல் ஹைவே இருக்கிறதுனால இந்த வீட்டுக்கு வந்துட்டு டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த வீடு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு சேல்ஸ் ஆகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடு வேணும்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு டிலே பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா புக் பண்ணிக்கலாம். வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஓப்பன் பால்கனி செட்டப்போட ஃபுல்லாமே நமக்கு மெரூன் கலரில் பெயிண்டிங் பண்ணி அதில் இன் பிட்வீனில் ஒயிட் கலரில் ஸ்டைப் டிசைன் போட்டிருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கை சும்மா கிராண்டாக எடுத்து காமிக்குது. வீட்டுக்கு முன்னாடி 25 அடியில் ரோடு இருக்குது. அண்ட் வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் ஏற்றுறதுக்காக சின்னதாக ஒரு டேப்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கான மெயின் கேட் கிளாசிக் டிசைனில் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரன் கேட் 2-door டைப்பில் போட்டிருக்காங்க. ஸோ 1.75 சென்டில் 1070 ஸ்கொயர் ஃபீட்டில் மேற்கு பார்த்த இடத்துல வடக்கு வாசல் வச்சு கட்டப்பட்ட ஒரு அழகான பியூட்டிஃபுல் 2BHK டியூப்ளெக்ஸ் டைப் வீடு இது. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான பார்க்கிங். இதோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 13x7 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட சீலிங்கில் ஸ்பாட்லைட்டும் ஹேங்கிங் லைட் தொங்க வர்றதுக்கான ஆர்ச்சும் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்கோட எல்லா வால்லையுமே கீழேருந்து மேலே வரைக்கும் பிரிக் டிசைனில் ஜெராமிக் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கிங்லேயே நமக்கு சேஃப்டி அண்ட் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக லென்த்தியாக வந்துட்டு ஒரு கிரில் வச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்லேயே நமக்கு 6000 லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பும் போர்வெல்லும் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டேறி இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸ்க்கான கிராண்ட் வெல்கமிங்காக ஒரு கேர்ளோட இமேஜை வந்துட்டு டைல்ஸ்லேயே வந்துட்டு நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கூட்டில் அழகாக கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டுக்கான ஃபோயர் ஏரியா. ஃபோயருக்கு அடுத்து நீங்கள் என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டுக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x17 அப்படிங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே பிளாக் கலர் காம்பினேஷனில் 2x4 சைஸில் ஹை கிளாஸ் ஃபினிஷ்ட் வெட்டி விலேஸில் லே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாலோட சீலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃபேன் அண்ட் 1 ஹேங்கிங் லைட் தொங்க வர்றதுக்காக டோட்டலாக 3 ஆர்ச் வச்சுருக்காங்க. அண்ட் சீலிங்கோட பார்டர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பார்டரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹாலோட நார்த் ஃபேஸிங்கில் ஒரு ஓப்பன் ஷோகேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலோட வெஸ்ட் ஃபேஸிங் ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு ரெட் கலரில் பெயிண்டிங் பண்ணி அதில் 2 விண்டோஸும் அதை ஒட்டினாப்லேயும் நமக்கு ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு டேபிள் டாப் வச்சு கொடுத்துருக்காங்க. ஹாலோட வென்டிலேஷனுக்காக 3-door டைப்பில் 1 விண்டோஸும் சிங்கிள் டோர் டைப்பில் 2 விண்டோஸும் வச்சுருக்காங்க. வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்துட்டு யூபிவிசியில் தான் போட்டிருக்காங்க. வீட்டோட ஹாலுக்கும் பெட்ரூமுக்கும் இன்பிட்வீனாக இந்த வீட்டுக்கான ஸ்டேர்கேஸ் கொடுத்து அதை ஒட்டினாப்லேயே நமக்கு இந்த வீட்டுக்கான கிச்சன் வச்சு கொடுத்துருக்காங்க. 7x13 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிச்சன் கொடுத்து இந்த கிச்சனோட வால் ஃபுல்லாமே ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு 2 விண்டோஸ் கொடுத்து கிச்சனோட கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனோட ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப் வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் டேபிள் டாப்புக்கு பேக் சைடில் ஸ்டோரேஜுக்காக நிறைய செல்ஃப்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம என்ட்ரியாக போகிறது இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் இருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம். வீட்டில் உள்ள 2 பெட்ரூம்ஸ்க்கான டோருமே நமக்கு வுட்டில் செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க. ஸோ 10x10 அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் ஃப்ளோர் லொக்கேட்டாக இருக்கிற பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லாமே நமக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷன் பர்பஸ்க்காக 2 விண்டோஸ் கொடுத்து பெட்ரூமோட ஸ்டோரேஜுக்காக 3 லேயர்ல ஒரு வால் செல்ஃபும் காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க. 4x7 அப்படிங்கிற சைஸில் இந்த பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாத்ரூமுக்கான பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. டோர் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. வீட்டுக்கான இன்னஸ்டர் கேஸ்க்கான படிக்கட்டு ஃபுல்லாமே நமக்கு பாலிஸ்ட் கிரனைட்டில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்டிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வச்சு கொடுத்துருக்காங்க. படிக்கட்டு வந்து நல்லா அகலமாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவோட சீலிங் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஹைட்டாக கொடுத்து இதோட வாலில் பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஒரு டிசைன் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சுற்றியுமே நமக்கு வால் டெக்ஸ்ட் டிசைன் ஒர்க் ரெட் அண்ட் கோல்டன் கலர் காம்பினேஷனில் பண்ணியிருக்கிறது பார்க்குறக்கே செம ராயலாக இருக்குது.
ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கான ஹால். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இந்த ஹாலோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு ஆரஞ்சு கலரில் பெயிண்டிங் பண்ணி ஹாலோட சீலிங்கில் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த அதே கான்செப்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹாலோட ஸ்டோரேஜுக்காக ஒரு ஓப்பன் ஷோகேஸ் கொடுத்து வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸிங்கில் நமக்கு கொடுக்க வேண்டிய ஃபெசிலிட்டிஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுத்து சும்மா வேறு லெவலில் இந்த வீடை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கிற மாஸ்டர் பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 10x17 அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா லென்த்தியாக வந்துடும். அண்ட் பெட்ரூமோட வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்போ 3 லேயரில் வந்துட்டு ஒரு வால் செல்ஃபோ வச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பெட்ரூமோட ஒன் சைட் வால் ஃபுல்லாமே நமக்கு ஸ்கை ப்ளூ கலரில் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. 4x7 அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதோட வால் ஃபுல்லாமே நமக்கு பார்க்குறக்கே சூப்பரான டிசைனில் ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ட சிலே பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. அண்ட் ரெண்டு பாத்ரூமே நமக்கு வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நம்ம வெளியிலேருந்து பார்த்த அந்த ஓப்பன் பால்கனியை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உட்டில் செஞ்ச ஒரு டோர் போட்டிருக்காங்க. ஸோ ரெண்டே ஹாலுக்கு 14 அப்படிங்கிற சைஸில் நல்லா லென்த்தியாக வந்துட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஃப்ரீயாக வாக்கிங் பண்ணுற மாதிரி இந்த பால்கனி வந்துட்டு நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வீட்டை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து நம்ம இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இதே கான்செப்டில் வந்துட்டு இதே மாடலில் உட்டில் செஞ்ச டோர் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இப்போது இந்த வீட்டுக்கான ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துணி காய போகிறக்காக டீ ஆங்கிள் வந்துட்டு ரெண்டு வச்சு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷிங்க்கான வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கேருந்து நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐரனில் செஞ்ச ஒரு ஸ்டேர் கேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டேர் கேஸ்க்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்துட்டு ரெண்டு பைப் கனெக்ஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது இந்த வீட்டோட ஓப்பன் டெரஸ் போயிட்டு இந்த வீடை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ இந்த வீட்டுக்கான ஓப்பன் டெரஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் டெரஸ் நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க. டெரஸோட லெஃப்ட் கார்னரில் நிலத்தனி அண்ட் சப்பத்தனி ரெண்டுக்குமான தனித்தனி ஓரடங்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடு வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்டுக்குங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் மாவட்டம் பட்டணம் அப்படிங்கிற ஏரியாவில் தான். ஸோ பட்டணம் பற்றி உங்களுக்கே தெரியும், ஒரு ஃபேமஸான ஏரியா. நேஷ்னல் ஹைவே, அதாவது கொச்சின் டு சேலம், நான் அந்த நேஷ்னல் ஹைவேக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியா. இந்த பட்டணம் அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து, அதாவது நம்ம வீடு அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன்லேருந்து வெறும் 2 கிலோமீட்டரில் நீங்கள் கோயம்புத்தூர் சிட்டியை வந்துட்டு நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பக்கமாக இருக்கும். இந்த பட்டணம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்துட்டு SBIY அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபேமஸான ஸ்கூலும் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏரியாவில் இந்த வீடு மட்டும்தான் இப்போதைக்கு லோ பட்ஜெட், மற்ற எல்லா வீடுங்களுமே 55 லட்சத்துக்கு மேலே தான் இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் சீக்கிரமாக நீங்கள் மூவ் பண்ணுங்கள். இந்த வீடை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் இல்லைனா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு ஷோவில் அடுத்த ஒரு அழகான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.